அஞ்சே நிமிஷத்தில் ஹேர் கண்டிஷ்னர் வீட்டிலையே செய்யலாம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கண்டிஷ்னர் உங்கள் முடியை ஒரு முடி கூட கொட்டாமல் பார்த்துக்கும், முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும், உங்களோட முடியை இமீடியட்டாக நல்லா பட்டு போல் ஷைனாக பல பலன்னு ஆக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஹேர் கண்டிஷ்னர் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, வீட்லேயே உங்கள் கையால் அழகாக ரெடி பண்ணலாம். இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மார்னிங் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அரை டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியிலே ஹீட் பண்ணுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கோங்க, ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இது போல் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா இது போல் தள தலன்னு கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோட சூடு குறையணும். சூடு குறைஞ்சி ஆறுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை இந்த ஆலி விதையிலேருந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி தான் இன்றைக்கி ஹேர் கண்டிஷ்னர் செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். இது கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன். மூணாவதாக சேர்க்க போகிறது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக போடலாமான்னு கேட்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா அது சீக்கிரமாக இந்த ஹேர் கண்டிஷனர் கெட்டு போயிடும். அதனால் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லே பயன்படுத்திக்கோங்க. இது நல்லா ப்ரிசர்வ் பண்ணும். இதனால் இந்த ஹேர் கண்டிஷனரை நம்ம வெளியில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். மூணாவதாக சேர்த்துருக்கிறது ஃப்ளாக்ஸீடோட அந்த தண்ணியை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தோம்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும். மறுபடியும் கொஞ்சமாக அந்த ஃப்ளாக்ஸீட் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது போல் 2-3 வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 3-4 வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பொருட்களை ஒரு சுத்தமான ஏர்டைட்டான ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோம்மேட் ஹேர் கண்டிஷனர் ரெடிங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி பயன்படுத்தணும், வெளியில் வைக்கலாமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. இதை வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா 3 விதமாக அப்ளை பண்ணலாம். தலை குளித்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்களோ, ஷாம்பு போட்டதுக்கப்புறம் அது போல் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தலை குளித்ததுக்கப்புறம் உங்கள் முடியில் லேசாக ஈரம் இருக்கும், அந்த டைம் ஒரு ஹேர் சீரம் போல கூட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். சில நாள் நம்ம முடியில ரொம்ப சிக்கு சிக்கா இருக்கும், தலை குளிக்க டைம் இல்லாம இருக்கும், எண்ணெய் வைக்க பிடிக்காது, அந்த மாதிரி டைம்லயும் நீங்க இதை ஒரு சீரமா அப்ளை பண்ணலாம். இந்த கண்டிஷனர் நம்ம முடிய வறண்டு போகாமல் பார்த்துக்கும். இதனால் நம்ம முடி உடையாதுங்க. முடி உடஞ்சி கொட்டி போகுது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு முடி கூட கொட்டாது. இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி நல்லா பட்டு போல் பல பலன்னு மின்னும், முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும், முடி நீளமாக வளரும். இந்த ஹேர் கண்டிஷனர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.